தரிசனம் அருள் பெறும் ஜோதி, தனி பெறும் கருணை அருள் பெறும் ஜோதி, பதிமண்டல தமுதம் வாயாட உண்டே, பதிமண்டலத்தரசு பண்ண நிதியே, நவநேயமாக்கும் நடராஜனேயன் சிவனே கதவை திற, பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, இந்த அருளமுதம் ஜானருந்தல் வேண்டுமெங்கே, நந்தா மணி விளக்கே ஞானசபை என்றாயே, கோவே எனது குருவே இறைவாண்ட தேவே கதவை திற, ஜோதி மலை மேல் நிறுவனம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன், ஓதறிய ஏகா அநேகா எல் பொருவில் வாழ்ந்தான ஏகா கதவை திற, ஜோதி ஜோதி. இன்று பூசத்திருநாள், அடுத்த மாதம் தைப்பூச திருவிழா வருகின்றது. அதனுடைய நினைவாக இன்று நாம் வழக்கமாக மாதம் ஒரு முறை இந்த பூசத்திருவிழாவை கொண்டாடுவதை போல் கொண்டாடுகின்றோம். கடந்த சென்ற மாதம் நான் இங்கு வர முடியவில்லை. வள்ளல் பெருமான் அடியேனை மலேசியாவிற்கு அனுப்பியிருந்தார். அங்கே சித்தியவான் என்கின்ற ஒரு இடத்திலே புதிய ஞான சபை ஒன்று, இதைப்போல ஒரு ஞான சபை கட்டப்பட்டிருக்கின்றது. அதனுடைய கும்பாபிஷேகத்திற்காக கலச நன்னீராட்டு விழாவுக்காக அடியேனையும் பெருமான் அனுப்பியிருந்தார். நானும் என் மனைவியும் சென்று வந்தோம். இதில் என்ன விசேஷம்? நான் போய் வந்ததை தற்பெருமை அடித்து கொள்ளவா? அல்ல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தை நடுவிருந்து நானே நடத்துகின்றேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். சித்தியவான் என்கின்ற சொல் அந்த ஊர்னுடைய பெயரை சொல்கிறேன். இங்கே சித்தம்பரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சித் அம்பரம். அப்படியே தான், அம்பரம்னா வான் அர்த்தம், வானம்னு அர்த்தம். இங்கே சித் அம்பரம், அங்கே சித்துவான் என்பது திரிந்து சித்தியவான் வந்திருக்கு, அவ்வளோதான். எப்படிப்பட்ட இடத்தை பெருமான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று நான் வியந்து போனேன். அங்கே போகின்ற வரை அந்த ஊரினுடைய பெயர் எனக்கு தெரியாது. நல்ல அழகான இயற்கை சூழலிலே அந்த ஞானசபை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது இன்னொரு செய்தி, அங்கே இதை போல ஒரு செம்பு கலசம், ஒரு 9 கலசங்களை வைத்து ஒரு நாள் முழுவதும் இப்பொழுது பாடினார்களே தம்பிங்க, அது மாதிரி அகவல் பாராயணம் செய்தார்கள். 24 மணி நேரமும் அந்த அகவல் முழுவதும் மந்திரங்களால் ஆனது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இந்த மந்திரங்கள் எல்லாம் என்னாகின்றன? அந்த தண்ணீரில் போய் கலக்கின்றன. அந்த தண்ணீரை எடுத்து அந்த ஞானசபை என்கின்ற கோயிலின் கலசத்தின் மேலே கொண்டு போய் ஊற்றினார்கள். வழக்கமாக கும்பாபிஷேகம் செய்கின்ற முறை இதுதான். அப்பொழுதுதான் அந்த கோயிலுக்கு ஒரு சாநித்தியம், பவர் வரும். என்ன செய்தார்கள் என்றால், அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு இந்தியாவிலிருந்து சென்றிருந்த அங்கே இருந்த சன்மார்க்க அறிஞர்களை எல்லாம் அழைத்து ஒவ்வொருவர் கையிலும் இதை போன்ற அந்த கலசத்தை கொடுத்து விட்டார்கள். கோயிலை 3 முறை வலம் வரச் சொன்னார்கள். வலம் வந்த பிறகு அந்த
கலசங்களை எடுத்து மேலே கொண்டு போய் அந்த தூய நன்னீரை கும்பாபிஷேகம் செய்தார்கள். அந்த நீரை தமிழ்நாட்டிலிருந்து காவிரி நதியிலிருந்து தீஞ்சுவை நீரோடையிலிருந்து தர்மச்சாலைக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கிணற்றிலிருந்து இப்படி புனிதமான இடங்களிலிருந்தெல்லாம் அந்த நீரை இங்கிருந்து அங்கே கொண்டு போனார்கள். கொண்டு போய் இந்த சடங்கை அவர்கள் செய்தார்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஏன் இதை சொல்கிறேன்னா, பெருமானை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அவ்வாறு செய்கின்ற பொழுது என்னுடைய கையிலும் ஒரு கலசத்தை, ஒரு செம்பு பாத்திரத்தை, கலசத்தை கொடுத்துட்டாங்க. சரி, அதை எடுத்துக்கொண்டு ஒரு நான் 2-3 அடி கூட அடி நடந்திருக்க மாட்டேன், உள்ளே இருந்து ஒரு குரல், யார் பெருமான் தான், உன் மனைவியின் கையில் கொடு என்று ஒரு குரல். சரி என்று கொடுத்து விட்டேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் பெண்கள் இந்த புனித கலசங்களை ஏந்தி கொண்டு போய் பழக்கம் இல்லை, இதுவரைக்கும் அப்படி இல்லை, சம்பிரதாயம் இல்லை. பெருமான் சொன்னார் நான் கொடுத்து விட்டேன், என் மனைவி அதை எடுத்துக்கொண்டு 3 சுற்று சுற்றி வந்தார்கள். அப்புறம் மேலே எடுத்து கொண்டு போய் அங்கே அந்த நீரை ஊற்றினார்கள். அப்போது இது எதுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு அடுத்தது மாலையில் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த கோயிலை கட்டியது ஒரு பெண், பாருங்க, அந்த கோயிலை கட்டியது ஒரு பெண், அந்த பெண் மாலையிலே என்னிடம் வந்தார். ஐயா, எனக்கு காலில் விழுந்தார், ஆசீர்வாதம் செய்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, நீங்கள் பெண் குலத்திற்கே ஒரு பெருமை தேடி தந்து விட்டீர்கள், உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட புனித நன்னீர் கொண்ட கலசத்தை அம்மா கையில் கொடுத்துட்டீங்க, இதில் பெண்களும் கலந்துக்கணும் என்று பெருமான் சொல்லுகின்றார் போல் இருக்கின்றது என்று சொன்னார். ஆமாம்மா, இதில் எனக்கு நீ ஒன்றும் நன்றி சொல், நன்றிங்கய்யா என்று சொன்னால், எனக்கு நன்றி சொல்லாதம்மா, பெருமான் சொல்கிறத நான் செய்கிறேன் என்று ஒரு செய்தி சொன்னேன். முதல்ல பெருமான் வந்து ஞானசபையை கட்டலை, முதல்ல தர்மச்சாலையை தான் ஆரம்பிக்கிறார். அந்த தர்மச்சாலையை ஆரம்பிக்கின்ற பொழுது எல்லோருக்கும் அழைப்பிதழ் ஒன்று எழுதுகின்றார். அந்த அழைப்பிதழிலேயே என்ன எழுதுகின்றார் என்றால், சன்னியாசிகளுக்கும் எழுதுகிறாரு, சம்சாரிகளுக்கும் எழுதுகிறார். எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு தர்மச்சாலையை நாங்கள் துவங்க இருக்கின்றோம், அதற்கு பக்கத்திலே கிணறு, கேணி, குளம் இவற்றையெல்லாம், நீர்த்தடயங்களை எல்லாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம், இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு எழுதலை, நீங்கள் வரணும்னு எழுதலை. விபரமாக எப்படி எழுதுகிறார் அது, அந்த உரைநடையில் இருக்கு, படித்து பாருங்கள் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுடைய தாயார் தந்தையார், மனைவி கணவன், அண்ணன் தங்கை, அக்கா தங்கை, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஒரு பெரிய பட்டியல், இவ்வளவு பேரையும் அழைச்சிக்கிட்டு வாங்கன்றார். ஒரு புண்ணிய காரியம் நடக்கின்ற பொழுது அந்த புண்ணியத்தை நாம் வாங்கிக்கணும். நாம் மட்டும் சுயநலமாக வாங்கிக்கிறது அவ்வளோ சரியில்லை. நம்மை சேர்ந்த, நம்மை சார்ந்த அனைவருக்கும் அந்த புண்ணியத்தை கொடுக்கும். இதுதான் பெருமான் சொல்கிறது. பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி நிலைக்கே போய்விட்டார், அவர் பாட்டுக்கு போக வேண்டியது தானே, எத்தனையோ பேர் போயிருக்காங்கல்ல சாமியாருங்க, அந்த மாதிரி இவர் ஏன் நம்மளை கூப்பிட்றாரு, இவர் ஏன் நம்மளை கூப்பிட்றாரு சொல்கிறார் இல்லையா, யான் வேறு நீர் வேறு என்று எண்ணுகிறேன், நான் வேற நீங்கள் வேற இல்லைப்பா, உறவனன்றி பகைவன என உண்ணாதீர்ங்கிறாரு, நாமும் சொந்தம், யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தேங்கிறாரு. பெருமானுக்கு ஆண்டவர் ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றி ஆண்டவர் நிலையே கொடுத்துருக்கார். அந்த நிலையை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்பதே வள்ளல் பெருமான் விருப்பம், அதுக்காகத்தான் இவ்வளவும் செஞ்சிகிட்டு இருக்கார். இப்பொழுது மலேசியா நாட்டிலேயே ஒரு ஞானசபையை தோற்றுவித்திருக்கின்றார். ஏன், தைப்பூசத்துக்கு மலேசியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வருவார்கள் ஒவ்வொரு வருடம், எனக்கு தெரியும், கடந்த 40 ஆண்டுகளாக தெரியும். வர முடியாதவர்கள், அவங்க மனசில் ஒரு குறை இருக்கும் இல்லையா, என்றால் ஜோதி தரிசனம் என்பதற்கு மேல் ஒரு
புண்ணியமான செயல் உலகத்தில் இல்லை. ஏனென்றால் யார் அருட்பெருஞ்சோதியை பார்க்கின்றார்களோ அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆவார்கள். என்றும் இரவாமை வேண்டிடில் இங்கே வா என்று கேட்பார். மற்ற தெய்வங்கள் எல்லாம் கொடுக்கும், அதில் சா கல்வியில் தம்பி இப்போ பாடினாருங்க, அதில் பல தரங்கள் இருக்கு. இப்போது புகழுடம்பு அடைவது, முக்தி நிலை பெறுவது, கர்மசித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, அதற்கு பிறகு பிரம்ம பதவி, விஷ்ணு பதவி, ருத்ர பதவி, இப்படி நிறைய பதவிகள் எல்லாம் உண்டு. அப்புறம் கடைசியில் சிவநிலை வரும். அதில் 9 நிலைகள் உண்டு. எல்லாவற்றையும் கடந்தது அருட்பெருஞ்சோதி நிலை, நவநிலைக்கு நன்னாதாகியெல்லாம் சொல்லுவார். ஆக அந்த கடைசி நிலையையே நாம் அடைய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் விரும்புகின்றார். அதனால் நம்மை விரைந்து விரைந்து வம்மி நீங்கேன்னு கூப்பிடுறார். நம்மளை வந்து மூச்சை பிடிச்சி பிராணாயாமம் பண்ணி கஷ்டப்படுத்தலாம் விரும்பலை. ரொம்ப எளிமையான ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அன்னதானம் பண்ணு, உன்னுடைய சக்திக்கு எவ்வளோ முடியுமோ. 2 இட்லி வாங்கி கொடுக்க முடியுமா, கொடு. இல்லை பழைய சோறு தான் இருக்கா, அதை வந்து கொடு. மனசில் எப்போவும் தயவோடு இரு. வெறுப்பு வேண்டாம், யார் பேர்லேயும் வெறுப்பு வேண்டாம். இதை இதற்காகவே ஆண்டவர் வள்ளல் பெருமானை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கின்றார். அது எப்படி? இப்போ கடந்த ஒரு வாரமாக பத்திரிகைகளை படிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும், 2 செய்திகள். ஒன்று, ஆஸ்திரேலியா என்று ஒரு கண்டம் இருக்கின்றது, அங்கே பெருமான் என்னை அனுப்பியிருக்கிறார். அங்கே நிறைய காடுகள், ஏராளமான காடுகள் இருக்கும், மனிதர்கள் குறைவு. இந்தியாவை போல் ஒரு 4-5 பங்கு பெருசு இருக்கும், ஆனால் மொத்தமே ஒரு 2-3 கோடி பேர் தான் இருப்பாங்க. எல்லாம் ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகணுன்னா ஒரு 100 மைல் அப்படியே வெறும் காடாக தான் இருக்கும். அது விமானத்துலேயும் பார்த்துருக்குறேன், காரில் போகும்போதும் பார்த்துருக்குறேன். அந்த காடுகள் எல்லாம் இப்பொழுது எரிந்து கொண்டு இருக்கின்றன. டிவியில் பாருங்கள், தொலைக்காட்சியில் அப்படியே தக தக தகன் எரியுது. அது எப்படி அணைக்கிறது? இது எப்படி உண்டானது என்றால், இந்த புவி வெப்பம், பூமியே வெப்பமாகி கொண்டு வருகின்றது. இப்போ என்ன மாதங்க? டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதத்தில் அப்படியே ஐஸ் கொட்டும் அங்கே, அவ்வளோ கடும் குளிர் இருக்கணும். அதுக்கு பதிலாக இதுவரை உலகத்தில் இல்லாத, வரலாற்றில் இல்லாத ஒரு அதிசயமாக அனல் காற்று வீசுது. கத்திரி வெயில் மாதிரி அங்கே அனல் காற்று வீசி அந்த அனலில் இருந்து மரங்கள் எல்லாம் பற்றிக்குது, காடுகள் எல்லாம் பற்றி எரிகின்றன. எவ்வளவு ஆயிரக்கணக்கான, 1000000 சதுர மைல் அளவுக்கு அந்த காடுகள் எல்லாம் எரியுது. இன்றைக்கு பத்திரிகையிலே போட்டிருக்கிறான். அந்த காடுகள் எரிகின்ற பொழுது அந்த காட்டிலே வாழுகின்ற உயிரினங்கள் எவ்வளோ செத்து இருக்குன்றீங்க? நான் சொல்கிறான், 1 பில்லியன் லைஸ் கில்டுங்கிறான். 1 பில்லியன்னாங்க 100 கோடி. எவ்வளவு? 100 கோடி ஜீவராசிகள் மடிந்து போயின இந்த ஒரு மாதத்தில் மட்டும். 100 கோடி. அதில் வந்து பறவைகள் ஊர்வன, பறப்பன, விலங்குகள் எல்லாம், ஒரு 100 கோடி உயிரினங்கள் அழிஞ்சு போயின. இது எப்படி நடந்தது? நீங்களும் நானும் செய்கிற தப்பு தான். இந்த ஃப்ரிட்ஜை ஒரு தடவை திறந்து மூடினீங்கன்னா ஒரு பறவை செத்து போயிடும். இந்த செல்ஃபோனை ஒரு தடவை பேசுனீங்கன்னா ஒரு பிராணி செத்து போயிடும். அதே மாதிரி இந்த ஏர் கண்டிஷன், நான் வெளிநாடுகளுக்கு பெருமான் அனுப்பிச்சிருக்கப்பறம் பார்த்துருக்குறேன், அங்கே வீடு பூரா ஏர் கண்டிஷன் தான், குளிர் சாதன பெட்டி தான், காரில் ஏர் கண்டிஷன் தான், அலுவலகத்தில் ஏர் கண்டிஷன் தான். ஏர் கண்டிஷன் இல்லாத இடமே கிடையாது. இது நம்முடைய சொகுசுக்காக என்று நாம் கருதி கொண்டு இருக்கின்றோம். உண்மைதான், வெய்ய காலத்தில் போட்டுக்கிறாங்க சரி, ஆனால் வருடம் முழுவதும் அங்கே இதுதான். இது என்ன ஆகின்றதா, அதிலிருந்து கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வாயு ஒன்று உற்பத்தி ஆகுது. அது என்ன செய்யுதுன்னா காற்றையே வெப்பப்படுத்துது. இது மாதிரி 100000000 தவறுகளை மனிதர்கள் செய்கின்றார்கள். மனிதர்களின் உணவுக்காக அல்ல, சொகுசுக்காக இந்த குளோபல் வார்மிங், இந்த புவியை வெப்பப்படுத்துகின்றார்கள். அது என்ன ஆகுது? கடல் பொங்குது,
ஐஸ்கட்டி எல்லாம் கரையுது, இமயமலையே 10 வருஷத்தில் இருக்காதுன்றான். வெறும் பாறை தான் இருக்கும், எல்லாம் ஐஸ் எல்லாம் உருகி போயிடுங்கிறான். இப்பவே ஆர்க்டிக் பிரதேசத்தில் சில இடங்களில் பனிக்கு பனியே இல்லைங்கிறான். இது ஒரு சம்பவம். ரெண்டாவது என்னென்னா, இது நம்மை அறியாமல் செய்கின்ற ஒரு செயல். ரெண்டாவது என்னென்னா, இந்த மூன்றாவது உலக யுத்தம் வருமோ என்று தினசரி பத்திரிகைகளே எழுதிட்டாங்க. இது ஒரு பெரிய பயமாக இருக்கு. இரண்டு நாடுகள், இரண்டு வேறு மதங்களை சேர்ந்தவர்கள், அவர்கள் இப்போது எவ்வளோ காலமாக அடிச்சுக்கிறாங்க, ஒரு 50 வருஷ காலமாக சண்டை ஓயவே இல்லை அந்த பகுதியில். இப்பொழுது அது முற்றி எந்த நிலைக்கு வந்திருக்கின்றது என்றால், உலகப்போராக மாறுமோ, அணுகுண்டு யுத்தமாக மாறுமோ என்று அனைவரும் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். அணுகுண்டு யுத்தம் வந்தால் என்ன ஆகுங்க? அவங்க ஊரில் குண்டு விழுந்து அந்த ஊர் மக்கள் இறப்பது மட்டுமல்ல, நீங்களும் நானும் சுவாசிக்க முடியாது. இந்த காற்று பூரா அந்த ரேடியேஷன் வந்துடும், தண்ணி குடிக்க முடியாது, அந்த தண்ணி பூரா அந்த ரேடியேஷன் வந்து எல்லாம் விஷமாயிடும். இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கு, இவங்களுடைய எதிர்காலத்தெல்லாம் யார் தீர்மானிக்கிறது? நம்மளா? ஒரு ரெண்டு பேரா? ரெண்டு மதவாதிகளா? சொல்லுங்கள். இப்போ நாம் எனக்கு 70 வயசு ஆயிடுச்சுங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் வாழணுமே, என்னுடைய பசங்க வாழணும், என்னுடைய பேரன் பேத்திங்க வாழணும். இந்த மாதிரி உலகத்தில் வந்து ஒரு இந்தியாவில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, 130 கோடி பேரில் 60 கோடி பேர் இளைஞர்கள், பாதிக்கு மேலே வந்து இளம் பெண்களும் இளைஞர்களும் இருக்காங்க, 50 கோடி 60 கோடி இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இனி அணுகுண்டு போட்டு உலகத்தை அழிச்சிட்டா இவங்களை எப்படி வாழ்கிறது? சரி, மனுஷனை விடுங்க, நாம் இப்போ தான் ஒரு 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கோம். நம்ம ஒன்றை வந்த பிடாரி, நம்ம அந்த பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, என்ன சொல்லுவாங்க? ஒன்றை வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டிச்சான்னு சொல்லுவாங்க. அதை போல் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் யார்? ஒரு செல் அமீபாவிலிருந்து என்ன, யானைகள் திமிங்கிலங்கள் வரை 350 கோடி ஆண்டுகளாக அவைகள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பூமி யாருக்கு சொந்தம்? பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் சொந்தம். நாம் அதெல்லாம் அடித்து சாப்பிட்றோம், சரி அது கூட போகட்டும். அது வாழ்கிறதுக்கே பூமி இல்லாமல் 1000 வருஷத்துக்கு சூரியனே இது கிடையாதான். இந்த அணுகுண்டு யுத்தம் நடந்தால் அவ்வளோ இருட்டு மேகம் இந்த புகை போய் மூடிக்குமா சூரியனையே? ஒரு புல் பூண்டு கூட வளர முடியாதுங்கிறான் விஞ்ஞானி. இதை யார் செய்கிறா பாருங்க. இப்போ எப்போ எந்த வினாடி யார் தலையில் வந்து அணுகுண்டு விழுன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் வள்ளல் பெருமானை எதற்காக அனுப்பினார்? பெருமான் சொல்கிறார் பாருங்க, அதுக்கு தான் உங்களை அருப்பா படிங்க, குறைஞ்சது இங்கே தம்பிங்க படிக்கும்போது வந்து கேளுங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் தான். பெருமான் சொல்கிறார் பாருங்க, பேருற்ற உலகில் ஒரு சமயமத நெறியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சுப்பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது, உயிர்கள் பல வேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று. அவர் காலத்திலேயே போர் மத சண்டை நிறைய இருந்திருக்கு. போருற்று இறந்து வீண் போயினார், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்தசன்மார்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட, எல்லா மக்களும் சுகமாக இருக்கும் இருக்க வேண்டும், ஏறுற்ற சுகநிலை புரிந்திட புரிதி நீ போய் அந்த வேலையை செய். என் பிள்ளை ஆதனாலே இவ்வேலை புரிக என்றிட்ட நம் மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே. ஆண்டவரை பார்த்து வள்ளல் பெருமான் பாடுறார். அப்போ வள்ளல் பெருமான் காலத்தில் சமய மத போர் இருந்தது. ஆனால் அப்போல்லாம் போர்னா என்ன நினச்சிங்க, கையில் கத்தி வச்சுருப்பான், ஒரு 50 பேர் 100 பேரை கொல்லுவான். அதுக்கப்புறம் பீரங்கி வந்தது, ஒரு 1000 பேர் 2000 பேர் 10000 பேரை கொல்லுவான், அவ்வளோதான். இன்றைக்கி என்ன அந்த நிலைமை இருக்குதுங்களா? எங்கேயோ உக்காந்துக்கிட்டு அவன் அந்த பித்தானை தட்டினான்னா அந்த ராக்கெட்டு, இந்த ராக்கெட்டில் அந்த அணுகுண்டு இருக்கும், அது வந்து இங்கே விழுவும்.
அதுக்கு முன்னால் இவனுடைய தேசத்திலிருந்து ராக்கெட்டு அணு கொண்டு தாங்கிட்டு அங்கே போய் வெடிக்கும். இது யார் செய்கிற வேலை? இதுக்கு காரணம் என்ன சொன்னதுன்னு தெரியுங்களா? உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தெருவில் மூணு பசங்க சண்டை போட்டுக்கிட்டானாங்க. மூணு பசங்க, மூணு பேரும் ஒரே குடும்பத்து பிள்ளைங்க, அப்பா ஒருத்தரே தான். ஒருத்தன் வந்து அப்பான்னு கூப்பிடு அப்படிங்கிறான், இன்னொருத்தன் பையன் இங்கிலீஷ் கான்வென்ட்டில் படிக்க வச்சிடறாரு. அவர் ஏய் டேடி தான்டா முட்டாள், உனக்கு இங்கிலீஷ் தெரியாதரா, டேடி இதுன்னு தான்டா கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பையன், சின்ன பையன், இன்னும் பள்ளிக்கூடத்துக்கே போகல, அவன் தெலுங்கு குடும்பம், அப்பான்னு தான் சொல்லணும் அப்படின்றான் இவன். ஐயா மூணு பேர் நீ எப்படி கூப்பிட்டாலும் உங்கள் அப்பா ஒன்று தான்டா, பேர் இல்லை என்ன இருக்குது சொல்லுங்கள். இதுக்காக மூணு பேரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கட்டி ரோட்டில் புரண்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குங்க? பிச்சு பிள்ளைன்னா பிச்சுன்னா பைத்தியம் பிடிக்கிறது, இதோட பேயும் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கும்? அது யாராவது கட்டுப்படுத்த முடியுமா? எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க. அப்போது இவங்க செய்கிற வேலையினால் இந்த உலகமே அழிஞ்சிடுமோன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. இது எதிலிருந்து வருது? வெறுப்பிலே இருந்து வருகின்றது. என் சாமி பெருசு, உன் சாமி மட்டும். ஐயா உன் சாமி பெருசு உனக்கு, அவன் சாமி அவனுக்கு பெருசு, விட்டுட்டு போய எவ்வளோ வேணா பிரச்சாரம் பண்ணிக்கோ. இப்போ 24 மணி நேரம் இன்டர்நெட்டில் பேச முடியும், யூடியூப்பில் எல்லாம் எவ்வளோ வேணால் பிரச்சாரம் பண்ணு, வன்முறைக்கு இப்போ உயிரே எடுக்காதய்யா. பெருமான் சொல்கிறது அதுதான். ஐயா நீ சைவனா, பெரிய லவுட் ஸ்பீக்கர் பற்றி கத்திக்கிட்டே இரு, அவன் வைஷ்ணவனா அவனும் அவங்க சாமியை பற்றி சொல்லட்டும், இன்னொருத்தன் இன்னொரு சமயத்தை சேர்ந்தவனா அவனும் சொல்லட்டும். ஆனால் கொல்லாத உயிரை, உயிரை கொண்டுட்டா அந்த உயிரை திரும்ப கொண்டு வர உன்னால் முடியுமா சொல்லுங்கள்? ஆண்டவனுடைய படைப்பில் 84 லட்சம் ஜீவராசியில் கிடைத்தற்கரிய பிறவி எது? மனுஷப்பிறவி தான். அந்த மனுஷப்பிறவியை எடுத்தும் நீ கொண்டுட்டா அந்த உயிர் எப்படி மோட்சத்துக்கு போகிறது? அதுக்கு மேலே சித்தர் நிலைக்கு எப்படி போகிறது? கடவுள் வீட்டுக்கு எப்படி போகிறது? ஏதாவது முடியுங்களா? உடம்பார் அழியும் வீரர் அழிவர் போயிடும். அதனால தான் பெருமான் கதர்றார், உயிர் இறக்க வேண்டும், உயிரினுடைய மதிப்பு மரியாதை நமக்கு தெரியணும். இதை தான் காலங்காலமாக தமிழர்கள் திருவள்ளுவர் காலத்தில் இருந்து இதுதான் சொல்கிறாங்க, உயிர் இறக்கம், ஜீவகாருண்யம், தயவு, கருணை, அருள். கடைசியாக பெருமான் வந்து மகோபதேசத்தில் சொல்கிறது இதுதான், தம்பி நீ அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் கண்டதெல்லாம் படி, எல்லாம் படி, அதுக்கு முன்னால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த உயிர் இறக்கத்தை கற்றுக்கோ, பிற உயிர்களின் பேரில் தயவோடு இருப்பதை கற்றுக்கொள். தயவு, கருணை, அருள் இந்த மூன்று சொற்களும் ஒரே ஒரு பொருளை குறிப்பன. இதை மட்டும் கற்றுக்கோ, மீது எல்லா அறிவும் உனக்கு தானாக வரும். அருள் அறிவுன்னு சொல்கிறார், கடவுளே உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தருவார், ஓதாது உணரலாம். பெருமான் இவ்வளவு பாடியிருக்கார், 7000 பாட்டு பாடியிருக்கார், எந்த வாத்தியார்கிட்ட போய் கற்றுக்கிட்டார்? 1010 இசைப்பாடல்கள் பாடியிருக்கார், இசை சங்கீதத்தோட ராகத்தோட, ராகம் தாளம் பல்லவி எல்லாம் இருக்குது. சங்கீத வித்வான்கள்லாம் இவர்கிட்ட வந்து அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இவ்வளோ அறிவும் யார் கொடுத்தான்? கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவனை பார்த்து சொல்கிறார். அப்போ இவ்வளவு இவர் எங்கிருந்து கற்றார்? அன்பு ஒன்றிலேயே, அன்பிலேயே இரு, உனக்கு எல்லா அறிவும் ஆண்டவனே கொடுப்பான். இதை அவர் வெளிப்படையாக நமக்கு சொல்கிறார்.